கேட்கிறேன், கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அதை பேசினா நல்லா இருக்கும். மகிழ்ச்சி தானே, மிக்க மகிழ்ச்சி. நான் கேட்ட சின்ன தானே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அவர் கேட்குற கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் காமன் சின்னத்தை அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் சுயேட்சையாக நின்று அதில் ஜெயிச்சு சம்பளம்னாலும் ஐ ஹாவ் த ரைட், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நான் லாயர்கிட்ட பேச சொல்லணும், அதையும் கொடுங்க. மூணு வாரத்துக்குள் அவருக்கு கட்சியின் பெயரை ரிஜிஸ்டர் பண்ணி சின்னத்தையும் சேர்த்து அலாட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக ப்ரொசீஜர் ரொம்ப லாங் ஆகும் தெரியும் உங்களுக்கு, ஃபைல் பண்ணனா 5-6 மாதம் கூட ஆகலாம். இப்போ நம்ம அதுக்காக தான் போனேன். இன்னொன்று, அந்த ஏற்கனவே இரட்டை இலை விளக்கில் பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் நானும் ரெண்டு பேரும் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸில் நான் தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிறது தான், நான் அதுக்காக தான் போனேன். அதை என்னோடய உரிமையை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் புதிய பெயரில் இயங்கணும். இது புதிய கட்சி தொடங்குறதுங்கிறத நீங்கள் சொல்லலாம், புதிய பெயரில் இயங்கணும் நான் கேட்குற பெயரில். ஏன்னா இவ்வளோ பேர் எங்களுக்கு அஇஅதிமுக அம்மாங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால, இதை நீங்கள் புதிய கட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய பெயரில் நாங்கள் செயல்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்தி நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவோம், மக்கள் மன்றத்திலே வெற்றி பெற்று அம்மா அவர்கள் ஆட்சியை நாங்கள் அமைத்து இரட்டையிலையும் மீட்டெடுப்போம். நாளையிலிருந்து நான் வந்து திருப்பூர் புறநகர் மாவட்ட டூர் வச்சிருந்தேன். இப்போ எங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன். அந்த கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு போகிறேன். அங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாம் நான் தான் போய் தயார் பண்ணணும். அதுக்காக சென்னைக்கு போகிறேன். போயிட்டு நாளைக்கு உட்காந்து எல்லா நிர்வாகிகளாக வர சொல்லியிருக்கேன் சென்னைக்கு, எல்லாம் உட்காந்து பேசி டேட்டை முடியும். அதை வந்து பேசுவோம், அது கொடி அதை நாங்கள் அறிவிக்கிறோம் எல்லாருக்கிட்டையும். நான் இது நான் உங்களுக்கு அப்போலேருந்து சொல்லியிருக்கேன், இது பேரறிஞர் அண்ணா மாதிரி அண்ணா வந்து சொல்லுவாங்க, ரொம்ப ஜனநாயகமாக வந்து கட்சி நடந்தது புரட்சி தலைவர் மாதிரி. நீங்களாம் நினைக்கிறீங்க அம்மா வந்து இதாக இருப்பாங்க, நான் எல்லாருடையும் பேசிவிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பாங்க. அதேமாதிரி எல்லாரோடையும் கலந்து பேசி இன்னும் நாங்கள் கட்சி குடிவெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை, எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அறிவிக்க போகிறேன்னா. ஒரு டைம் ஏதாவது ஒரு ஒன்று தேதி இல்லை இல்லை, எதுக்கு 3 வாரத்தில் தான் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கே கூட அறிவிக்கலாம், அது இல்லை. நான் இன்றைக்கி சென்னையில் போய் பேசிவிட்டு டேட்டை சொல்ல போகிறேன், டேட்டு இடம் எல்லாமே சொல்லுவேன். சார் நீங்கள் பாருங்களேன் சார், இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? கவர் என்ன போகிறாரு, அவர் அது அவரு லோகோவில் வச்சிருக்கலாம். நம்ம எதுவும் ஏடிமிக்க கூடிய அண்ணா இருக்கிறது தான் ஏடிமிக்க கூடிய, கருப்பு சேப்பில் அண்ணா இருக்கிறது தான் ஏடிமிக்க கூடிய. அவங்க எங்களை கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுனால நான் வெள்ளை நடுவில் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டாக. அதில் அண்ணா இல்லாமல் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் என்ன வருதுன்னு பாருங்களேன். பார்த்து கையில 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 கையேறுமா?